அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முட்டை ஆணும், முட்டை கிரேவி, முட்டை குழம்பு. இது சப்பாத்தி, இட்லி, பரோட்டா, இதுக்கு ஏற்ற டிஷ்ஷு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அஞ்சு முட்டையை அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைங்களை சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வந்து இந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கணும். இப்போ வேற ஒரு எண்ணெய் சட்டியில் 1-2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1. நல்லா பொரிஞ்ச ஒன்று ஒரு பிஞ்ச் ஜீரகம் சேர்த்து இதையும் நல்லா பொரிய விடணும். சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1, அதை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பாட போகிற வரைக்கும் வதக்கணும். 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும்.
தக்காளி ஒன்று, இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடணும். இதையும் நல்லா வதக்கிக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கிரேவி மாதிரி வேணுனாலும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, குழம்பு மாதிரி வேணுன்னாலும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொதிச்சோன்ன இந்த வறுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. நான் கிரேவி மாதிரி தான் செஞ்சேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா முட்டை கிரேவி ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வர இருக்குது, கிவ்அவே வேறு அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக ஒரு பரிசு போட்டி நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒரு ஸ்வீட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.